கொரோனாவுக்கு எதிரான போரில் மருந்தும் தேவை எச்சரிக்கையும் தேவை என்பதை மக்கள் மறந்துவிடக்கூடாது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். மனதின் குரல் நிகழ்ச்சியின் 75வது பகுதி இன்று ஒலிபரப்பாவதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் கொரோனா எச்சரிக்கை குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் புதுமை நவீனத்துவம் ஆகியவை மிகவும் அவசியம் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் விவசாயத் துறையிலும் நவீனமயமாக்கல் என்பது காலத்தின் தேவை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் பாரம்பரியமான விவசாயத்துடன் புதிய சாத்தியக்கூறுகளையும் கண்டுபிடிப்புகளையும் ஏற்பது அவசியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். வெண்மை புரட்சியின் போது நாடு இதை அனுபவ ரீதியாக உணர்ந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய ஒரு முன்முயற்சியின் காரணமாகவே குஜராத்தில் பனாஸ்காண்டா பகுதியில் தேன் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டது என்றும் தற்போது அங்குள்ள விவசாயிகள் தேன் உற்பத்தி மூலம் லட்சக்கணக்கில் ஆண்டுதோறும் வருமானம் ஈட்டி வருகிறார்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். தேனீக்கள் வளர்ப்பில் தேன் மூலம் மட்டுமே வருமானம் கிடைப்பதில்லை என்றும் மாறாக மெழுகும் வருவாயை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். கடல்சார் இந்தியா உச்சி மாநாட்டில் கலங்கரை விளக்கங்களுக்கு அருகே சுற்றுலா வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று தாம் பேசியதை நினைவில் வைத்து குரு பிரசாத் என்பவர் தமிழகத்தின் 2 கலங்கரை விளக்கங்களுக்கு பயணித்த அனுபவத்தை விளக்கியிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். சென்னையில் இருக்கும் கலங்கரை விளக்கம் உலகிலேயே மின் தூக்கி இருக்கும் வெகு சில கலங்கரை விளக்கங்களில் ஒன்று என்பதுடன் நகர எல்லைக்குள்ளேயே அமைந்துள்ள ஒரே கலங்கரை விளக்கம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கலங்கரை விளக்கத்தின் பாரம்பரிய அருங்காட்சியகம் பற்றியும் நாட்டின் மிக பழமையான மகாபலிபுரம் கலங்கரை விளக்கம் குறித்தும் குரு பிரசாத் விரிவாக எழுதியிருப்பதை குறிப்பிட்டுள்ள பிரதமர், இந்த கலங்கரை விளக்கத்தின் அருகிலேயே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவ மன்னர் மகேந்திரவர்மன் கட்டிய உலகனீஸ்வரர் கோயில் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரசாத் ஜி ने विस्तार से लिखा है, उनका कहना है इस लाइट हाउस के बगल में सैकड़ों वर्ष पहले पल्लव राजा महेंद्र वर्मन प्रथम द्वारा बनाया गया उल्कनेश्वरा टेम्पल है। साथियों, मन की बात के दौरान मैंने पर्यटन के विभिन्न पहलुओं पर अनेक बार बात की है, लेकिन ये लाइट हाउस टूरिज्म के लिहाज से यूनिक होते हैं। अपनी भव्य संरचनाओं के कारण लाइट हाउसेस हमेशा से लोगों के लिए आकर्षण के केंद्र रहे हैं। पर्यटन को बढ़ावा देने के लिए भारत में भी 71 लाइट हाउसेस आइडेंटिफाई किए गए हैं। இயற்கையை பேண வேண்டும் என்று குறிப்பிட்ட நரேந்திர மோடி தமிழகத்தின் கோயம்புத்தூரை சேர்ந்த பேருந்து நடத்துனர் மாரிமுத்து யோகநாதன் பயணிகளுக்கு மரக்கன்றுகளை இலவசமாக அளித்து வருவது பற்றி குறிப்பிட்டார். ஏராளமான மரங்கள் நடுவதற்கு இவர் காரணமாக இருந்திருக்கிறார் என்றும் தனது வருவாயின் கணிசமான பகுதியை இந்த பணிக்காகவே செலவு செய்து வருகிறார் என்றும் குறிப்பிட்டுள்ள பிரதமர் மாரிமுத்து யோகநாதனின் பணியை பாராட்டி இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஜெய்சே தமிழ்நாடு கே கோயம்புத்தூர் மே பஸ் கண்டக்டர் கா காம் கர்னே வாலே मरिमुथु योगनाथन जी हैं। योगनाथन जी अपनी बस के यात्रियों को टिकट देते हैं तो साथ में ही एक पौधा भी मुफ्त देते हैं। इस तरह योगनाथन जी न जाने कितने ही पेड़ लगवा चुके हैं। योगनाथन जी अपने वेतन का काफी हिस्सा इसी काम में खर्च करते आ रहे हैं। अब इसको सुनने के बाद ऐसा कौन नागरिक होगा जो मरिमुथु योगनाथन जी के काम की प्रशंसा न करे। मैं हृदय से उनके इस प्रयासों को बहुत बधाई देता हूं उनके इस प्रेरक कार्य के लिए। யோக கலை ஆயுர்வேதம் தத்துவங்கள் போன்ற நமது பாரம்பரிய பழக்கங்களை பராமரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். புதியனவற்றை அடைவதுதான் வாழ்க்கை என்ற போதிலும் நமது பண்டைய மரபுகளை இழந்துவிடக் கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார். விலைமதிப்பற்ற கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதுடன் அவற்றை வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். ஊரடங்கு காலத்தில் மக்கள் காட்டிய ஒற்றுமையின் காரணமாக கொரோனா முன்கள பணியாளர்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு தீரத்துடனும் விடாமுயற்சியுடனும் போராடியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு இதே காலத்தில் தடுப்பூசி எப்போது வரும் என்று உலகமே எதிர்பார்த்து காத்திருந்ததாக கூறிய அவர், தற்போது தடுப்பூசி வந்துவிட்ட நிலையில் அனைவரும் அதனை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 10,000 ரன்களை குவித்திருக்கும் முதல் இந்திய பெண் கிரிக்கெட் வீராங்கனை என்ற சாதனை படைத்திருக்கும் மித்தாலி ராஜுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவருடைய கடினமான உழைப்பு மற்றும் வெற்றி ஆகியவை ஆண் கிரிக்கெட் வீரர்களுக்கும் தூண்டுதலாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
உலகக்கோப்பைக்கான துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளதையும் சுவிட்சர்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டிகளில் பி வி சிந்து வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளதையும் நினைவு கூர்ந்த பிரதமர் விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கும் பாராட்டு தெரிவித்தார்.